நான் ஏதாவது ஞானம் அடையிறதுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு போகணுமா, தொழிலெலாம் விட்டுட்டு போகணுமா? பல பேர் இருக்காங்கல்ல, நான் வேலையெல்லாம் குறைச்சி நீ ஒரு அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், நல்ல வேலையை பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்றாங்கல்ல, அன்னைக்கு இதை பாரு. டெய்லி என்ன 24 மணி நேரம் வேலை பார்க்க போறியா? ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மேலே யாராவது வேலை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். 8 மணி நேரம் தூங்கிடுறோம், மீதி 8 மணி நேரம் இருக்குதுல்ல ஒரே 1 மணி நேரம். அதுக்கு வேலை செய்ய சொல்ல, சும்மா யூடியூப்பில் அப்படி போட்டுவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க போதும். ஒரு அரை மணி நேரம் ஏதோ தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன, அப்படி எடுத்து ஒரு புக், சும்மா ஒரு 20 பேஜ் ஒரு ரீடிங் போதுங்க. மீதி வேறு ஒன்றும் பெருசாலாம் அப்படியே இப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரியா? சாதாரணமாக இருந்தால் போதும். ஏன்னா நான் வந்து இதுக்காக சொல்லிக்கூடாது, ஐஸ் கட்டியை இங்கே வச்சு இங்கே வச்சு எப்படி எதுக்காக அந்த இங்கே துரியம் ஆக்கினை மூலாதாரம்னு சொல்லுவாங்க. சொல்கிறது என்ன, கோமலெல்லாம் கட்டிக்கிட்டு ஐஸ்லாம் இங்கே பின்னாடி வச்சு மூலாதாரத்தில் பாயிண்ட் கிடைக்காது, கிடைக்கணும் கிடைக்கணும் படாத பாடுபட்டிருக்கேன் நான். எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு மலைக்கு நாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஐயா தான் அந்த இதுவும் சொன்னாங்க, நானும் கூட அது குற்றாலத்துக்கு மேலே செண்பகா தேவின்னு ஒரு அருவி இருக்குது, பலர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நடைபாதை மாதிரி ஒரு வழி இருக்குது, இன்னொரு ரூட் வந்து ட்ரக் ரூட்டுன்னு சொல்லி இந்த கயிறுலாம் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு ரூட் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் ஒரு ட்ரக் டீம் வந்து அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ரோப்லாம் பிடிச்சி ஏறி எல்லாம் சூக்குகளாம் போட்டுட்டு அப்படியே போய் அப்படியே அங்கே மேலே சேரும்போது பார்த்தா சபா பெரிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி போனால், ஒரு 85 வயசு ஆயா உட்காந்து டைம் டைம் டைன்னு அங்கே பாரில் துவைச்சிக்கிட்டு இருக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்பால் சு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு அந்த ஆயா. ஆ, விவேக் காமெடி ஒன்று தெரியுமா, அந்த பாடி பில்ட்டுக்கு அவர் கூட இதைத்தான் கர்மம் விடிய விடிய போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி நமக்கு ஒரு அவமானம் முதல்ல போனவுடனே ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னடான்னு கேட்டால், அந்தாயா இதுக்கு ஈஸியாக போகலாம், இதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுற வான்னு சொல்லி இறங்கும் போது சல்லுன்னு நான் போனதுக்கு 4 மணி நேரம், அந்தாயா 3/4 நேரத்தில் கிளை கொட்டுந்துருச்சு. புரியுதா நண்பர்களே? இதுதான் வழிகாட்டிகள். டஃப்பான ரூட்டு 1000 இருக்குது, ஈஸியான ரூட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈஸியான ரூட் யார் கண்டுபிடிச்சிருக்காரு? குருநாதர் கண்டுபிடிச்சிருக்காரு. 40 வருஷமாக பல கயிறில் தொங்கி தொங்கி பல மலை ஏறிட்டார், ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் என்ன போட்டார், மித்தவங்களாவது மண்பாதை, இவர் அப்படிலாம் இல்லை, டூவே ரோடு போட்டார், அகம்புறம்னு ரோடு போட்டு நடுவில் டிவைடரே வச்சுட்டார், இந்தாண்டா போ இந்தாண்டா வா, இவ்வளோதான் ரூல்ஸ். இதில் யாருமே வந்து மலைப்பாதைக்கு அப்படிலாம் வசதி போல, இவர் போட்டார் நல்ல டபுள் நம்ம இந்த டபுள் ரோடு 4 ரோடு 6 ரோடு 8 ட்ராக் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஞானத்துக்கு 8 ட்ராக் போட்டது யாருங்க? யாருமே கிடையாது. என்னால் ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்லிட முடியும், இதுவரையிலும் யாருமே உலகத்தில் ஞானத்திற்கு 8 ட்ராக் போட்டு 4 ரோடு போகிறதுக்கு 4 ரோடு வர்றதுக்குன்னு இதுவரையிலும் சொன்னவர்கள் யாருமே கிடையாது. த ஒன்லி ஒன் சிங்கிள் அவர் தான், ஓகேவா? அதனால் நாம் வந்து புத்தரோட வால் இல்லை. இப்போ யார் கூட இருக்கிறோம்? புத்தர் கூட தான் நீங்கள் இருக்கிறீங்க. புரிஞ்சிக்கிட்டே நீங்கள் யார்? புத்தர் தான். நம்மளால் அதை வந்து ஏற்றுக்கிறது ரொம்ப என்னமோ, நான் எப்படி நம்ம எப்படி புத்தர் ஆக முடியும்? நிஜமாக நாம் தான் புத்தர். புரிஞ்சிக்கிட்டா அதாவது அந்த புரிந்த மனநிலைக்கு பேர் புத்த நிலை. புரியுதா? அவ்வளோதான் விஷயம்.